சூபி சிறுகதை. எழுதியவர் மது ஸ்ரீதரன். வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. காலை பொழுதின் வருகையை அந்த சைரன் சத்தம் அறிவித்தது. வழக்கம் போல் அன்றி இன்று ஏனோ ஒரு மணி நேரம் முன்னதாகவே சைரன் ஒலித்தது. இங்கே இப்படித்தான், ஒரு நாள் சீக்கிரம் ஓதும், சில நாட்கள் தாமதமாக ஓதும். ஊதியதும் அடித்து பிடித்து கொண்டு புறப்பட வேண்டும். சூபி வேண்டா வெறுப்பாக எழுந்தான். எழுந்து கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை. தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. களத்திற்கு போயாக வேண்டும். இரவு 11 மணி வரை மாடாக உழைக்க வேண்டும். இன்றைக்கும் ஒரு முழு நாளைய வேலை காத்திருக்கிறது. வெளியே எட்டி பார்த்தான். டார்க் சிட்டி மெல்ல மெல்ல விழித்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே பல்புகள் எரிந்தவாறும் அணைந்தவாறும் இருந்தன. ஊழியர்கள் கூட்டம் கூட்டமாக களத்துக்கு புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தார்கள். எதற்கு இந்த அர்த்தமற்ற ஓட்டம்? யாருக்காக, எதற்காக? சூபி சில நாட்களாக இந்த கேள்விகளை கேட்கத் தொடங்கி இருந்தார். பொதுவாக இப்படிப்பட்ட கேள்விகளை யாரும் இங்கே கேட்கக்கூடாது. தடை செய்யப்பட்ட கேள்விகள் இவை. கர்ம யோகம்தான் இங்கே வாழும் நெறி. சாகும் வரை மாங்கு மாங்கென்று வேலை செய், அடிமையாக இரு, மேலிடத்தை கேள்வி கேட்காதே, கிளர்ச்சி செய்யாதே, தனித்து இயங்காதே, தேடல் கொள்ளாதே, வாழ்வின் பொருளை வினவாதே, உன் கடன் பணி செய்து கிடப்பதே. அடிமைகளுக்கு நாக்குகள் வேண்டாம், மூளை வேண்டாம், நரம்புகள் வேண்டாம், வலுவான தசைகள் மட்டும் போதும். பளு தூக்க அது போதுமே. நான் யார் என்று நினைத்தான் சூபி. நான் ஒரு அடிமை. இந்த புதிரான அமைப்பில் லட்சக்கணக்கான அடிமைகளில் நானும் ஒருவன். பெயர் கூட இல்லை, எண்தான். என்னுடைய எண் 50,081. இதை எழுதி பார்த்தால் எழுத்தில் SOOBI என்பது போல இருப்பதால் என்னை நானே சூபி என்று அழைத்துக் கொள்கிறேன். மற்றபடி நான் ஓர் அடிமை. பக்கத்து வீட்டில் வலது பக்கம் 50,082, இடது பக்கம் 50,080. இடது பக்கம் இருப்பவன் ஒருவேளை தன்னை சூபோ என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவன் சூபோ அல்ல, ரோபோ. மனித இயந்திரங்கள், மாட்டு ஜென்மங்கள். 50,082 50,080 ஏற்கனவே எழுந்து களத்துக்கு போய்விட்டிருந்தன. அடிமைகள், ஜோம்பிகள், எடுபடி பயல்கள். ஒரு தன்மானம் வேண்டாம், ஆண்மை வேண்டாம். இங்கே காதல் இல்லை, காமம் இல்லை, கலை இல்லை, கற்பனை இல்லை, பொழுதுபோக்கு இல்லை. என்ன உலகமடா சாமி! சூபி களத்தை நோக்கி வேண்டா வெறுப்பாக நடந்தான். போயாக வேண்டும். விடுப்பு எடுக்க முடியாது. வேலை செய்யாதவர்கள் அங்கே அழிந்து போவார்கள். பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் என்பது இந்த டார்க் சிட்டியின் தாரக மந்திரம். வழி நெடுகிலும் மற்ற ஆட்கள் சாறை சாறையாக போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் உணர்ச்சிகள் இல்லை. இவர்களின் உணர்ச்சிகளை யார் பறித்து கொண்டார்கள்? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? கம்பசூத்திரத்தை யார்தான் அறிவார் இங்கே? தனக்கு உணர்வு வந்ததாக சூபி இன்னும் காட்டிக்கொள்ளவில்லை. உணர்வு என்பது பாவம், மன்னிக்க முடியாத பெருங்குற்றம். உணர்வு வந்தவர்களை இங்கே அழித்து விடுவார்கள். உண்மையில் தனக்கு உணர்வு வந்ததற்காக தன்னைத்தானே நொந்து கொண்டான் சூபி. காலை உணவுக்கான சங்கிலியில் போய் தன்னை இணைத்து கொண்டான் சூபி. இந்த சங்கிலியில் மட்டும் ஆட்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அது ஒரு மாயைதானோ? அடிமைகளுக்கு ஆனந்தம் ஏது? இன்றைய காலை உணவு ஏனோ தாமதமாவது போல் இருந்தது. ஓர் அடிமை இவனை பார்த்து கையசைத்தான். இவனும் பதிலுக்கு புன்னகைத்தான். இதெல்லாம் சகஜம்தான். எல்லாரும் 100% ஜோம்பிகள் கிடையாது. பேசுவார்கள், பகிர்வார்கள், கூடுவார்கள். இதெல்லாம் உண்டு.
ஆனாலும் கேள்வி கேட்க தெரியாத சுயசிந்தனை அற்ற முட்டாள்கள். ஒருவேளை இவர்களும் விழிப்புணர்வு உள்ளவர்கள்தானோ? என்னை போலவே நடிக்கிறார்களோ? தானும் இப்படி ஒரு நிரந்தர பேருறக்கத்திலேயே இருந்திருக்கலாமோ என்று எண்ணினான் சூபி. விழித்து கொள்ளுதல் ஒரு சாபக்கேடு. நான் எதற்கு விழித்து கொண்டேன்? மன்ஹட்டன் ப்ராஜெக்ட் இப்படித்தான் நடந்ததாம். வெளி உலகிற்கு தெரியாமல் அதில் வேலை செய்தவர்களுக்கு அணு உலை ஒன்றை தயாரிக்கிறோம் என்று தெரியாதாம். என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேள்வி கேட்க அனுமதி இல்லையாம். இங்கே அந்த மாதிரி ஏதேனும் அணுகுண்டு தயாரிக்கிறார்களா? ஏதேனும் போர் ஒன்று நடக்கவிருக்கிறதா? யார் எதிரி? ராஜ்யத்துக்கு வெளியே என்ன நடக்கிறது? சரிதான், ராஜ்யத்துக்கு உள்ளே நடப்பதே தெரிவதில்லை. இங்கே இவன் இதுவரை பார்த்த இடங்கள் என்று கணக்கு போட்டால் மொத்த பரப்பளவில் 1% கூட இருக்காது. காலை உணவு எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கில் பிரிந்து சென்ற ராட்சத குழாய்களில் எல்லோரும் சென்று வாய் வைத்து கொண்டார்கள். அவர்களுக்குரிய உணவு உள்ளே சென்றது. சூபியும் சென்று வாய் வைத்தான். வேறு வழி? சோறு முக்கியமாயிற்றே. இவர்கள் இந்த பைப்புகளை சுத்தமாவது செய்கிறார்களா என்று யோசித்தான் சூபி. இவனுக்கு தெரிந்து இதுவரை யாரும் சுத்தம் செய்ததில்லை. இதை பற்றியெல்லாம் யோசிக்காத முட்டாள் குடிகள் ரசித்து ருசித்து காலை உணவை உள்ளே செலுத்தி கொண்டிருந்தன. சற்று நேரம் கழித்து அன்றைக்கான ஆரோக்கிய மருந்து வழங்கப்பட்டது. கொஞ்சம் கசப்பாக இருந்தது. தொழிற்சாலையில் நுழைய வேண்டும். இனி குறைந்தது 12 மணி நேர வேலை. பல சமயம் ஓட்டி பார்க்க வேண்டி வரும். அபூர்வமாக சில நாட்களில் 9 மணிக்கே போகச் சொல்லி விடுவார்கள். மதிய சாப்பாடு 1 மணி வாக்கில் கிடைக்கும். நேற்று மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு இரண்டும் இல்லை. ஏன் என்று கேட்கக்கூடாது. தட் இஸ் ஹவ் இட் இஸ். இல்லை என்றால் இல்லைதான். அதனால்தான் காலையில் ஆட்கள் உணவுக்கு அப்படி அடித்து கொண்டார்கள் போலும். பிரம்மாண்டமான தொழிற்சாலை. அடிமை மனிதர்கள் வேலையை ஆரம்பித்து விட்டிருந்தார்கள். இவனும் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். சூபிக்கு எதுவும் பிடிக்கவில்லை. ஓய்வெடுக்க வேண்டும் போல் இருந்தது. நேற்று ஓட்டி வேறு, சரியான சாப்பாடு இல்லை. இன்று காலையில் சீக்கிர சங்கு. உடம்பு வலித்தது. இன்று என்ன வேலை? தெரியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை, அவ்வளவுதான். இன்று நான் இதை செய்ய விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது. சிலருக்கு தினமும் ஒரே வேலை, சிலருக்கு ஓடிக்கொண்டே இருப்பதுதான் வேலை. இவன் கேள்விப்பட்டிருக்கிறான், சிலர் இங்கே 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்களாம். கண்டிப்பாக அவர்கள் மனிதர்களாக இருக்க இயலாது. மனித வேடமணிந்த ரோபோக்கள் தான் அவை. ஆட்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய லோடுகளை கைமாற்றி கொடுத்து கொண்டிருந்தார்கள். லோடுகள் எங்கே போகின்றன? உள்ளே என்ன இருக்கிறது? ஒன்றும் தெரியாது. சிலர் எதையோ போட்டு அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஃப்ரீஸ் என்று மேலிடத்து உத்தரவு வரும். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்த வேண்டியதுதான். சிலர் குழுக்களாக உட்கார்ந்து எதையோ பொட்டலமாக கட்டி கொண்டிருந்தார்கள். சிலர் கட்டியதை உடைத்து கொண்டிருந்தார்கள். சிலர் எதையோ கலக்கி கொண்டிருந்தார்கள். சிலர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த குழுக்கள் அடிக்கடி கலைக்கப்படும். ஒரு குழுவிலிருந்து ஒருவனை திடீரென இன்னொரு அந்நிய குழுவுக்கு மாற்றுவார்கள். சில சமயம் அந்நிய குழுவில் நம்மை தாழ்வாக நடத்துவார்கள். ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே. மேனேஜர் வந்தான். இவன் கொஞ்சம் மேம்பட்ட ஜோம்பி, அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னேறிய அடிமை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 50,081. என்ன மச மசவென்று அங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? இங்கே வா என்றான். செய்தி தொடர்பு பிரிவில் நீ இன்றிலிருந்து சில மாதங்கள் வேலை செய்ய வேண்டும். இதற்கு முன் எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாய்? ஆப்டிக்கல் டிபார்ட்மெண்ட் சார். ஓகே, நேராக போய் இடதுபுறம் திரும்பு. உன் டிபார்ட்மெண்ட் வரும். அந்த சூப்பர்வைசர் நீ செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சொல்வார்.
பிரம்மாண்டமான இந்த தொழிற்சாலையின் இதயம், அதாவது கட்டுப்பாட்டு கேந்திரம் எங்கே இருக்கிறது என்று கண்டறிந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் சூபி. ஆனால் அது சிதம்பர ரகசியம், இதுவரை யாருக்கும் தெரியாத மறைவிடம். அது இத்தனை பெரிய தொழிற்சாலையில் எங்கிருக்கிறது? அது கடற்கரை மணலில் கடுகை தேடுவது போலத்தான். அது தொழிற்சாலையை யாரும் தேவையில்லாமல் சுற்றி பார்க்க கூடாது. தனியாக பராக்கு பார்த்தபடி நின்றிருக்க கூடாது. தனியாக நின்றிருந்தால் இழுத்து வைத்து ஒரு அறை விடுவார்கள். தொழிற்சாலையின் வரைபடம் எங்கும் மாட்டி இருக்கவில்லை. யாரிடம் கிடைக்கும்? லஞ்சம் கொடுத்து பெற முடியுமா? எப்படியாவது கண்டறிந்து விட வேண்டும். வலது கோடியில் உள்ள ஓர் அறையிலிருந்து சுரங்கப்பாதை ஒன்று நீண்டு கொண்டு செல்வதாக ஒரு நாள் 40,010 சொன்னான். அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் சுரங்கத்தில் டிக்கிங் டியூட்டி போட்டிருந்தார்களாம். வாய் சும்மா இருக்காமல் விஷயத்தை கசிய விட்டுவிட்டான். 2 நாட்களில் மர்மமாக இறந்து போனான். சுரங்கத்துக்கு அப்பால் இதே போன்ற அச்சு அசல் டிட்டோவான இன்னொரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறதாம். அங்கும் ஆட்கள் இதே போல வேலை செய்கிறார்களாம். செய்தி தொடர்பு டிபார்ட்மெண்ட் போய் சேர்ந்தான் சூபி. அங்கே 2 குழுக்களுக்கிடையே பெரும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. சூபி ஆர்வம் காட்டவில்லை. இது வழக்கமாக நடப்பதுதான். மேலதிகாரிகளே தூண்டிவிடும் சண்டை. 2 பிரிவும் சண்டை போடுங்கள். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேலை கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா மதிய உணவு கிடைக்கும் என்பார்கள் மேலதிகாரிகள். சோற்றுக்கு சண்டை போடும் அடிமைகள். சூபிக்கு திக்கின்றது. ஒரு நாள் இவனும் இப்படி சண்டை போட்டாக வேண்டும். இங்கே நமது கோபம் கூட இன்னொருவரால் தீர்மானிக்கப்படுகிறது. நம் சந்தோஷத்தை மற்றவர் தீர்மானித்தால் கூட பொறுத்து கொள்ளலாம். நம் துயரத்தையும் மற்றவர்கள் தீர்மானிப்பதா? செய்தி தொடர்பு மேனேஜர் இவனை அழைத்தார். ஹே, உன் நம்பர் என்ன? 50,081. வா, இப்படி வந்து நில்லு. அவனுடன் இன்னும் 100 கணக்கான ஜோம்பிகள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆர்வமோ வெறுப்போ காட்டாத பொம்மை முகங்கள். அவர்களின் முகங்கள் கூட சீருடை அணிந்து கொண்டிருப்பது போல தோன்றியது. இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். ஒப்பனை கூடாது, நகைகள் அணியக்கூடாது, டாட்டூ கூடாது, தலைமுடி வளர்க்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, கடிகாரம் கட்டிக்கொள்ள அனுமதி இல்லை. ஓகே, உங்கள் வேலை இதுதான் என்றான் மேலதிகாரி. சவுண்ட் இன்ஜினியர்கள் உங்களிடம் சில பெட்டிகளை கொண்டு வந்து தருவார்கள். ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் சில பெட்டிகளை தருவார்கள். இரண்டையும் ஒப்பிடுவதுதான் உங்கள் வேலை. பொருந்தினால் அதை கொண்டு போய் இன்னொரு செட் ஆட்களிடம் கொடுக்க வேண்டும். பொருந்தாவிட்டால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அப்புறம் கவனம், இந்த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு அதிக ரெவென்யூ தரும் துறைகளில் ஒன்று. ஏதாவது சொதப்பினால் மரண தண்டனை தான். எச்சரிக்கை, போய் வேலையை ஆரம்பியுங்கள். உங்கள் ட்ரெயினிங்கிற்கு 1 மணி நேரம் டைம். பழைய ஊழியர்கள் இதை எப்படி செய்கிறார்கள் என்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தவறுகளை இங்கே அனுமதிக்க முடியாது. அடிமைகள் உடனே கற்றுக்கொள்ள ஓடின. சூபி சலித்து கொண்டான். என்ன மாதிரியான உப்பு சப்பில்லாத வேலை இது? பெட்டிகளை வாங்கி பிரித்து ஒப்பிட வேண்டுமாம். வேண்டா வெறுப்பாக அண்ணன் நடை நடந்தான். மேலதிகாரி இவனை நெம்பி தள்ளினார். என்ன மாப்பிள்ளை அழைப்பா, இப்படி நடந்து போற? போடா, போய் சொன்ன வேலையை பண்ணு. சொல்லிவிட்டு இவனை சந்தேகத்துடன் பார்த்தான். உடனே தான் ஒரு ஜோம்பி என்று காட்டிக்கொள்ள வேண்டுமே. கடகடவென ஓடினான் சூபி. படபடவென நின்றான். கற்றுக்கொள்வது போல பாவ்லா காட்டினான். மேலதிகாரி திருப்தி அடைந்தவனாக அங்கிருந்து அகன்றான். இன்னொரு குழுவை அதட்டுவதற்கு போய்விட்டான். 1 மணி நேர ட்ரெயினிங் முடிந்து வேலை ஆரம்பித்தது. பெரிய பிரம்மசூத்திரம் ஒன்றும் இல்லை. 2 பெட்டிகளை திறந்து பார்த்து ஒப்பிடும் சார்ட்டிங் வேலைதான். சீக்கிரமே கற்றுக்கொண்டான் சூபி. இங்கே இப்படித்தான். கற்றுக்கொள்ள வாரக்கணக்கில் ட்ரெயினிங் எல்லாம் கொடுக்க மாட்டார்கள். ஆன் தி ஜாப் ட்ரெயினிங் தான். கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற சாக்கில் நேரத்தை வீணடிக்க முடியாது. சூபிக்கு அழுகை வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். பெட்டி ஒன்றை கைமாற்றும் போது 8,051 அதை தவறவிட்டான். லூசு கிரகமே, 8,051,
இதை கூட சரியாக பிடிக்க மாட்டாயா என்றான் சோபி. என்னை பூசி என்று அழையுங்கள் தோழரே, 80,051 அல்ல, வெல்கம் டு தி ரிபல் கிளப் என்று அவன் கண்ணடித்தான். மெய்யாலுமா? மெய்யாலுமே. நீங்கள் மட்டுமா? இன்னும் எத்தனை பேர்? 1,000,000,000. எல்லோரும் இந்த டிபார்ட்மெண்ட் தான். நம்ப முடியவில்லை. அடித்தொண்டையில் பேசினான் பூசி. உதடுகள் அசையவே இல்லை. புரட்சி வெடிக்கப் போகிறது தோழர். நம் அடிமை வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் தொலைத்தொடர்பு கேந்திரத்தை தகர்த்தெறியப் போகிறோம். திட்டமெல்லாம் பக்கா. ஆஹா! துள்ளி குதித்தான் சூபி. குதூகலத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் தோழர், தெரிந்துவிடப் போகிறது. அடிமை போல நடியுங்கள். வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைத்த கதையாகிவிடப் போகிறது. எப்படி இது சாத்தியமானது பூசி? சமீப காலமாக உங்களைப் போலவே தோழர்கள் பலருக்கு விழிப்புணர்வு வந்துள்ளது. அவர்களையெல்லாம் மெல்ல மெல்ல ஒன்று திரட்டி அணி சேர்த்து நாங்கள் தீட்டிய இரகசிய திட்டம்தான் இது. எத்தனை இரகசிய கூட்டங்கள், முன்னேற்பாடுகள், பரிமாற்றங்கள், தியாகங்கள்! அப்பப்பா, மைய கேந்திரத்தின் இருப்பிடத்தை கண்டறியத்தான் இத்தனை தாமதம். ஆயுதங்களும் ரெடி. இன்றைக்கு போய் கேந்திரத்தை அட்டாக் செய்கிறோம். சூப்பர். ஆமாம், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தீர்கள் முதலில் அட்டாக் செய்வதற்கு? இது என்ன மாதிரியான அமைப்பு என்று நமக்கு தெரியாது. இது எத்தனை பரந்தது, யார் நிர்வகிக்கிறார்கள், இவர்களது நோக்கம் என்ன, இதை தாண்டி வெளி உலகம் ஒன்று இருக்கிறதா என்பதெல்லாம் கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. வெளியில் இருந்து இவர்களுக்கு ஏதேனும் உதவி வந்து கொண்டிருந்தால்? புரட்சியை மோப்பம் பிடித்து இவர்கள் வெளி உலகுக்கு முதலில் தகவல் அனுப்பிவிட்டால் அதுதான் முதலில் தகவல் தொடர்பில் கை வைக்கப் போகிறோம். விளக்கை அணைத்துவிட்டு கொள்ளை அடிப்பது போல. அருமை! மைய கேந்திரத்தையும் இன்னும் சில மணித்துளிகளில் கண்டுபிடித்து விடுவோம் தோழர். உளவாளிகள் தேடிப்போயிருக்கிறார்கள். 1,000,000 ஊழியர்கள் நம்முடன் சேருவார்கள். மையம் தகர்க்கப்படும். முதலாளித்துவம் ஒழிக்கப்படும். முதலாளிகள் வீழ்வார்கள். இனி காம்ரேடுகளின் சமத்துவ ஆட்சி. நான் காண்பது கனவா? சூபியால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹுஷ், மேலதிகாரி வருகிறான். உழைப்பது போல் நடியுங்கள். சில மணி நேரத்தில் அங்கே ஒரு சிறு கிளர்ச்சி தோன்றிவிட்டது. மெல்ல மெல்ல அது ஒரு கலவரமாக மாறியது. எங்கிருந்தோ ஒரு பெரிய கதவு திறந்து கொண்டது. ஊழியர்கள் பெரும் கோஷமிட்டபடி பார்த்து கொண்டிருந்த வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு கதவு வழியாக வெளியே ஓட ஆரம்பித்தார்கள். இன் குலாப் ஜிந்தாபாத், இன் குலாப் ஜிந்தாபாத், இன் குலாப் ஜிந்தாபாத். எங்கெங்கு காணினும் கலேபரம், கலவரம், குழப்பம். சிறிது நேரத்தில் தொலைத்தொடர்பு கேந்திரம் தகர்க்கப்பட்ட செய்தி வந்து சேர்ந்தது. வாசகர்களே, இங்கே கொஞ்சம் ஜூம் அவுட் செய்ய அனுமதியுங்கள். பிரபல நியூரோலஜிஸ்ட் ரவிச்சந்திரன் முன்பு அமர்ந்திருந்தான் தினேஷ். எங்கேயோ வெறித்து பார்த்தபடி முகம் வெளிரிப்போய் பேய் அறைந்தது போல் அமர்ந்திருந்தான். அவனுக்கு இரு பக்கமும் அவனது அப்பா அம்மா. முகங்களில் ஏகத்துக்கும் கவலை. பையனுக்கு எத்தனை நாளா பேச முடியல? இன்னைக்கு காலையிலிருந்துதான் டாக்டர். எப்படி இது ஆரம்பிச்சது, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? முந்தா நாள் ராத்திரி லேட்டா படுத்தான் டாக்டர். சாப்பாடு வேணான்னுட்டான். மதியமும் சாப்பிடல. நேற்று காலையில 5 மணிக்கே எழுந்துக்கிட்டான். 6 மணிக்கு காஃபி கொடுத்தேன். சக்கரை தூக்கலா இருக்குன்னு சொன்னான். பாதி டம்ளர் தான் குடிச்சான். காலையிலேயே தலைவலி மாத்திரை கேட்டான். கொடுத்தேன். ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்தான். வேலைக்கு போறேன்னா, அப்புறம் போகலைன்னா. அப்பவே நாக்கு கொளறுச்சு. கொஞ்சம் தூங்கினான். ஒரு 10-11 மணி வாக்கில பேச்சு வரல. ஏதேதோ சம்பந்தம் இல்லாத சத்தமெல்லாம் வந்துச்சு வாயிலிருந்து. தானா சரியாயிடும்னு இருந்தோம், ஆனா சரியாகல. பேச்சு வரல. எழுதி காட்டக்கூட முடியல. பக்கத்துல இருக்கிற ஜெனரல் டாக்டர்கிட்ட போனோம். அவர் தான் உங்களை பார்த்து ஸ்கேன் எடுக்க சொன்னாரு. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன் என்றார் ரவி. அவர் முகம் இறுகியது. இவரை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போக முடியுமா? தினேஷ் வெளியே அமர்ந்தான் அம்மாவுடன். அப்பா மட்டும் இருந்தார் டாக்டருடன். இதை பாருங்க பிரபாகர், உங்க பையன் நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஒரு டாக்டரா உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. துரதிருஷ்டவசமான ஒரு நியூரோலாஜிக்கல் கண்டிஷன் இது. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஷாக் ஆகாதீங்க.
விளக்கமா சொல்றேன். நம்ம மூளை எமர்ஜென்ஸ் என்ற தத்துவத்துல வேலை செய்யுது. அதாவது இடது அறை மூளையோ வலதோ இல்லை இரண்டையும் இணைக்கும் சுரங்கமான கார்பஸ் கெலாசமோ உள்ளே உள்ள கோடிக்கணக்கான நியூரான்களுக்கு தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாது. அவை விழிப்புணர்வு அற்றவை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிரமேற்கொண்டு செய்யும். சில சமயம் நியூரான் ஒன்று வெறுமனே சிக்னல்களை கடத்தும், தகவல் பொட்டலங்களை ஆய்வு செய்யும். ஆனால் ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், ஹையர் லெவலில் தினேஷ் என்ற ஒருத்தர் சிந்திப்பதற்கு, கேட்பதற்கு, பேசுவதற்குத்தான் உதவி செய்கிறோம் என்றெல்லாம் அவைகளுக்கு தெரியாது. ஒரு குழுவில் இருக்கும் நியூரான் இன்னொரு சமயம் இன்னொரு குழுவுக்கு மாறும். அதாவது ஒரு நாள் பார்வை கேந்திரத்தில் உள்ள நியூரான் இன்னொரு நாள் பேச்சு கேந்திரத்துக்கு மாறும். ஆக்சிபிட்டல் லோபிலிருந்து புரோக்காஸ் ஏரியாவிற்கு சில சமயம் ஒரே முடிவை எட்ட நியூரான் குழுக்களுக்கிடையே பெரிய போட்டி கூட நடக்கும். உதாரணமாக நீங்கள் இன்று காரில் போவதா அல்லது பைக்கில் போவதா என்று முடிவெடுக்கும் போது, வேலைக்கு போவதா வேண்டாமா என்று முடிவெடுக்கும் போது இது நிகழும். எந்த நியூரான் கூட்டத்தின் அக்யுமுலேட்டட் ஃபயரிங் அதிகமாக இருக்கிறதோ அதுவே வெற்றி பெறும். கோடியில் ஒருவருக்கு திடீரென்று சில புதிரான காரணங்களால் இந்த நியூரான்கள் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஆஸ் இஃப் தே ஹாவ் தேர் ஓன் மைண்ட். தங்களுக்குள் ஒரு பர்சனாலிட்டியை வளர்த்து கொள்ளும். தங்கள் கடமையை, செக்கு மாடு போன்ற ரொட்டீன் வேலைகளை மறக்கும். தினேஷின் புரோக்காஸ் ஏரியா சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நியூரான்கள் கண்டபடி கிளர்ச்சி அடைந்திருப்பதை ஸ்கேன் காட்டுகிறது. காதில் கேட்கும் வார்த்தைகளை மூளை தன் ஞாபகத்தில் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளுடன் ஒப்பிட்டு பகுத்தறிவுடன் விடையளிக்க முடிவெடுத்து பின்னர் குரல், நாணை, நாக்கை, விரலை இயக்க வேண்டும். இந்த பேசிக் ருட்டீன் இப்போது தினேஷுக்கு குளறுபடி ஆகிவிட்டது. தினேஷின் அப்பா அழ ஆரம்பித்தார். ஏதேதோ சொல்றீங்க டாக்டர். தினேஷ் கெட்டிக்கார பையன், காலேஜில் டிஸ்டிங்ஷன் வாங்கினவன், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனான், நல்ல கம்பெனி, கை நிறைய சம்பளம், கெட்டிக்காரன் சார். எப்பவும் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பான், நிறைய சிந்திப்பான். அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா போக வீசா கூட வந்திருக்கேன். இப்போ இடி விழுந்த மாதிரி இப்படியெல்லாம் ஆகணும்னு நினைக்கலையே. கடவுளே என் பையனை காப்பாத்துப்பா. ட்ரீட்மெண்ட் இல்லையா டாக்டர்? சாரி, என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்க்யூரபிள் கண்டிஷன். சாரி, மனசை தேத்திக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு ஷாக் நியூஸ் சொல்ல போகிறேன். நோ. நியூரான் அஜிடேஷன் இப்போது மற்ற பகுதிகளுக்கும் சீக்கிரமாக பரவி வருது. வெகு விரைவில் தினேஷ் நியோ கார்டெக்ஸ் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு போகலாம். அதாவது brain dead. Please pray to God. வெற்றி, வெற்றி, வெற்றி! காமரேட் சுபி, விடுதலை! ஆண்டாண்டு கால அடிமைத்தனம் இன்றைய பொன்னாளில் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போதுதான் தகவல் கிடைத்தது. அதிகார மையத்துக்கான வழி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நம் வீரர்கள் அங்கே படைகளுடன் விரைகிறார்கள். வெற்றி நமதே! தகவல் சொன்னவனை கட்டி அணைத்துக் கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் சுபி, ஆனந்தம் தாழாமல். தினேஷின் கண்கள் மேலே குத்திட்டு நின்றன. அப்படியே மயங்கி அம்மாவின் தோள் மேல் சரிந்தான். சூபி சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் மது ஸ்ரீதரன். குரல் ஃபாத்திமா பாபு.